சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். இப்போ வெங்காயம் வெட்டிட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, மிளகாய், புதினா எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி வைக்கும். ஃபஸ்ட்டு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டுருக்கோம். இப்போ மிளகாய் உள்ளே போட்டிருக்கோம். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போ வெங்காயம், மிளகாய்க்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிறோம் நல்லா. இப்போ மல்லி, வேறு புதினா உள்ள போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி அது கூட ஆட் பண்ணணும். அப்புறம் சிக்கன் ஒன்று கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணணும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பண்ணி ஒரு கிரேவி பண்ணி வச்சுருந்தோம். அந்த கிரேவிக்கு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணணும். இந்த மசாலா நல்லா பிடிக்க வச்சு சிக்கனை நல்லா கிண்டி விடணும். இப்போ மத்தல் பொடி, பிரியாணி பவுடரு, வேறு கரம் மசாலா எல்லாமே தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிடணும்.
எவ்வளோ நம்ம ரைஸ் போடுறோமோ அதுக்கேற்றவளோ தண்ணி எடுத்து ஆட் பண்ணணும். அந்த சிக்கன் கூட இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சாறையும் உள்ளே புரிஞ்சு விட்டுருந்தோம். அதோட நல்லா கொதிச்ச வர ரைஸ் அரிசி இப்போ ஆட் பண்ணணும். இதுதான் ஈஸியான சிம்பிள் மெத்தட்.